லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கண்டா வர சொல்லுங்க என்ற ஹெட்டிங்கோடு மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு திமுகவினர்தான் காரணம் என்பதை போல சு வெங்கடேசன் எம்பி கொதித்தெழுந்து பேசியது மதுரை அரசியலில் அனலை கிளப்பியிருக்கிறது. ரேஷன் கடையில தரமான பொருள் பைய அப்படின்னா ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா யாரா இருக்கும்? அது தரம் இல்லாத பொருளை எவன் போட்டுக்கானோ அவனா இருக்கும். கடந்த மக்களவை தேர்தலின் போது மதுரை தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தியும் எம்எல்ஏ கோ தளபதியும் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியது திமுக தலைமை. இதனை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரான சு வெங்கடேசன் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்று எம்பி ஆனார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி மதுரையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் மூர்த்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ஆனால் மதுரை மாநகராட்சி பகுதியில் பல ஆண்டுகளாக வசிக்கும் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரி கடந்த 7ஆம் தேதி சு வெங்கடேசன் எம்பி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெற்றது. மதுரையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற 1 மாதத்திற்குள்ளாகவே அரசுக்கு எதிராக சு வெங்கடேசன் எம்பி போராட்டத்தில் ஈடுபட்டதாக திமுகவினர் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். இதனிடையே அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வண்டியூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிளை மாநாடு நடைபெற்றது. அதில் வண்டியூர் பகுதியில் மோசமான நிலையில் உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும், ரேஷன் கடைகளில் தரமாகவும் சரியான அளவிலும் பொருட்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களை குறிப்பிட்டு பேனர்களும் வைக்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் இந்த பேனர்கள் அமைச்சர் மூர்த்தி தரப்பினருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பேனர்கள் வைக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலேயே அமைச்சர் மூர்த்தியின் தொகுதிக்குட்பட்ட பகுதியான வண்டியூர் முழுவதும் சு வெங்கடேசன் எம்பிக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. கண்டா வர சொல்லுங்க என தலைப்பிட்டு 2 முறை எம்பியாக வெற்றி பெற்றும் வண்டியூர் மக்களுக்கு நன்றி கூட சொல்ல வராத மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. போஸ்டருக்கு கீழ் வண்டியூர் கிராம மக்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வண்டியூர் கிராம மக்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த போஸ்டர்களுக்கு பின்னணியில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் எம்எல்ஏ கோ தளபதியின் ஆதரவாளர்கள் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனிடையே மதுரை ஊமச்சி குளத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய குழு மாநாட்டில் பேசிய சு வெங்கடேசன் எம்பி, ரேஷன் கடையில் தரமான பொருட்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் தரமில்லாத பொருட்களை விநியோகம் செய்பவர்களுக்கும் அதற்கு காரணமானவர்களுக்கும் தான் கோபம் வரும் என்றும், அந்த கோபம்தான் தனக்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்பட காரணம் என்றும் திமுகவினரை மறைமுகமாக சாடினார். தரமான பொருள் பைய அப்படின்னா ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா யாரா இருக்கும்? அது யாரா இருக்கும்? தரம் இல்லாத பொருளை எவன் போட்டுக்கானோ அவனா இருக்கும். அல்லது தரம் இல்லாத பொருளை எடை குறைவா போடுவதற்கு காரணமான நபரா இருக்கும். எனவே மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி இங்கே கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டர் விட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை விட சிறந்த போராட்டக்காரர்கள் இருந்தால் நேரில் வாருங்கள், போட்டி போட்டு பார்க்கலாம் என சவால் விட்ட சு வெங்கடேசன் ஊர் பொதுமக்கள் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி எங்களை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து நீங்கள் அசிங்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என ஆவேசமாக கூறினார். மக்களுக்கான போராட்டத்தில் மார்க்சிஸ்டுகள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். எங்களை விட சிறந்த போராட்டக்காரர்கள் இருந்தால் எங்களோடு வாங்க போட்டி போடலாம். எனவே வந்து பின்னால் இருந்து ஊர் பொதுமக்கள் என்ற பெயரில் எல்லாம் போஸ்டர் ஒட்டி எங்களை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து நீங்கள் அசிங்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது.
இதுகுறித்து மதுரை மாநகர திமுக செயலாளரும் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான கோ தளபதியிடம் கேட்டபோது போஸ்டர் ஒட்டப்பட்ட வண்டியூர் பகுதி அமைச்சர் மூர்த்தியின் ஏரியா என்றும் போஸ்டர்கள் குறித்து நாளிதழ் செய்திகளில்தான் பார்த்து தெரிந்து கொண்டதாகவும் கூறினார். மூர்த்தி தொகுதி சார், கூட்டணி கட்சியான திமுக மார்க்சிஸ்ட் இடையே உருவான இந்த மோதல் மதுரை அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.